பிரைஸ்த லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இடுக்கத்தின் நாட்களிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய வார்த்தை என்கின்ற மன்னாவினால் திருப்தியாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை நம்மை அநேக காரியங்களிலே ஒரு விடுதலையை கொடுத்து நடத்தப் போகிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக கேள்விகள், விசுவாச பிள்ளைகளுடைய அநேக கேள்விகளுக்கு இந்த நாளிலே ஒரு பதிலை நான் வேதத்திலிருந்து உங்கள் முன்பாக வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ரோமர் ஐந்தாவது அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற வசனம் ரோமர் நான்காவது அதிகாரத்தில் 19வது வசனத்தின் ஒரு பகுதியை இந்த வேளையிலே நான் வாசிக்கிறேன். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. இந்த இடத்திலே அவன் என்று சொல்லப்பட்டது ஆபிரகாமை குறித்து. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. விசுவாசத்தில் பலவீனமாய் இருந்த நம்மை இந்த நாட்களிலே பலவானாய் மாற்றுவதற்கு விசுவாசம் ஒரு காரணமாக இருந்தது. எப்படி அந்த விசுவாசத்தில் ஒரு பலவீனம் இருக்க முடியும் என்ற கேள்வி எனக்கு இருந்தது. அந்த நேரத்திலே நான் தேவனுடைய வார்த்தையை எடுத்து தியானிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின அநேக காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு நாம் சொல்கிறோம் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி. அந்த வார்த்தை, அதாவது அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டது சாதாரணமான காரியம் அல்ல. அவன் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி சில காரியங்களை இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் வைத்திருக்கிற மகத்தான திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்திலே அவனுடைய வாழ்க்கையின் துவக்கத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக முன்குறிக்கப்பட்ட அந்த ஆபிரகாமின் வாழ்க்கையின் ஆரம்பத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நடத்த ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே நாம் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை சொல்லி நாம் ஜெபித்திருக்கிறோம். நாம் அநேக முறை பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தை குறித்து வைத்து நாம் அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நான் சொல்கிறேன், இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிற ஒரு 3 வசனங்களை மாத்திரம் நான் வாசித்து அந்த காரியங்களை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதில் நான் இதை வந்து ஒரு 3 பார்ட்டாக அதை நான் பிரிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். முதல் பார்ட் என்னென்னா, ஆபிரகாம் செய்ய வேண்டியதை தேவன் சொல்லுகிறார். அவனுடைய ஆசீர்வாதத்தின் முதல் படி ஆபிரகாம் செய்ய வேண்டியது. ஆபிரகாம் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்னது, நீ அந்த இனத்தையும் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ புறப்பட்டு போ. நீ செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப். அதை செய்ததுக்கு அப்புறம் தேவன் சொல்கிறாரு 2வது வசனத்தில், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இது 2வது பகுதி, அவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய 2வது பகுதி, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற விதம். 3வது ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த 3 கட்டமான ஆசீர்வாதங்களை தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்தார். வாக்குத்தத்தின் மூலமாக கொடுத்து அவனை நடக்க செய்தார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் அந்த வாக்குத்தத்தை சுமந்து கொண்டு ஆபிரகாம் கடந்து போகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். அவனோடு கூட லோத்தும் கடந்து போனான். 13வது அதிகாரத்திலே இந்த வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி நிறைவேற ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய திட்டத்திற்குள் இல்லாததை எல்லாம் அவனிடத்திலிருந்து தேவன் பிரித்து விடுகிறார். லோத்து அவனை விட்டு பிரிந்து போகிறான் என்று சொல்லி 13வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். 14வது அதிகாரத்தில் அவர் யுத்தத்தை நடப்பிக்கிறார். மெல்கிசிதேக்கு அவரை சந்திக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 15வது அதிகாரத்திலே தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவரோடு கூட பேசி, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார். அந்த நேரத்தில் ஆபிரகாம் கேட்கிறாரு, எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிற எலியேசர் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்றாரு எனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நீ வானத்து நட்சத்திரங்களை பார், அவைகளை என்ன கூடுமானால் உன் சந்ததியையும்
எண்ணக்கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். உனக்கு நான் வந்து ஒரு சந்ததியை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. உடனே ஆபிரகாம் அதை விசுவாசிக்கிறாரு, கர்த்தருக்குள்ள களி கூறுகிறார், ஆண்டவரோடு சம்பாஷிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனோடு தீர்க்க தரிசனமாக அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவனுடைய சந்ததியை குறித்தெல்லாம் பேசுகிறார். ஆபிரகாம் அதை விசுவாசிக்கிறான், அதை பெற்றுக்கொள்கிறான். அவன் வீட்டிற்கு திரும்பி போனதுக்கு பிற்பாடு அந்த இடத்துல 16வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன என்று சொல்லி பார்த்தால், சாராய் என்ன பண்றா, அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டு அவள் சொல்றா, ஆகாரின் மூலமா என் வீடு கட்டப்படும் என்று சொல்லி ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாள். ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட மனிதன், தேவன் எனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பார் என்ற வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டவன் சாராயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சந்ததி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம் இந்த வசனங்கள் எல்லாம். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நம் பார்க்கும் பொழுது தான் தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், அவருடைய திட்டம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகார் மூலமாக அவனுக்கு ஒரு சந்ததி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆகாரோடு சேர்ந்த பிற்பாடு, ஆகாரின் வயிற்றிலே குழந்தை வந்த பிற்பாடு, அந்த ஆகார் சாராயை எப்படி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். என்னை வந்து ரொம்ப கனவீனம் பண்ணுகிறாள் என்று சொல்லி சாராயை ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு பயங்கரமான போராட்டம் என்னென்னா, சாராய்க்கும் ஆகாருக்கும் இடையிலே நடக்கிற வாக்குவாதங்களும் சண்டைகளும் ஆபிரகாமால் அது தாங்கிக் கொள்ளவே முடிந்திருக்காது. நிச்சயமாக அந்த சூழ்நிலை யாராலையுமே தாங்கிக் கொள்ளவே முடியாது இல்லையா. அவர் பெண்ணுடைய கண்ணீரை எந்த ஆனாலும் வந்து எதை வேணாலுமே வந்து ஜெயிச்சிடலாம், பட் அப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும்பொழுது யாராக இருந்தாலும் தடுமாறுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய சுச்சுவேஷனை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். கர்த்தரிடத்தில் பேசி அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு எனக்கு ஒரு சந்ததி வரும் என்ற விசுவாசத்தோடு இருக்கிற அந்த ஆபிரகாமுடைய வீட்டில் இப்போ ஒரு சண்டை, ஒரு யுத்தம், ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. சாராய்க்கும் ஆகாருக்கும் எவ்வளவு ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலையில் ஆபிரகாம் இருந்திருப்பார் நினச்சி பாருங்களேன். அவர் நொந்து போய் இருக்கிற நேரத்தில் அவர் சொல்கிறாரு, ஆகார் உன்னுடைய கரத்தில் தானே இருக்கா, நீ என்ன நினைக்கிறியோ அவளுக்கு செய் என்று சொல்லி அந்த பிரச்சனையை அவர் தள்ளி விடணும்னு சொல்லி நினைக்கிறாரு. நினச்சிட்டு அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது மறுபடியுமாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 86 வயது ஆகும் பொழுது இஸ்மவேல் வந்து அவங்களுக்கு பிறக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆதியாகமம் 16:16 நம்ம வந்து வாசிக்கிறோம், ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாக இருந்தார். 86 வயதிலே இஸ்மவேலை பெற்றெடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றெடுத்த பிற்பாடு அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். வயிற்றில் குழந்தை இருக்கும்பொழுதே ஆகாருக்கும் சாராளுக்கும் நடந்த காரியங்களை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போது குழந்தை பெற்றெடுத்தாச்சு, அந்த வீட்டில் எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்கன்னு நினைத்து பாருங்களேன். இப்போ ஆபிரகாமுக்கு 99 வயதாகுது. அந்த 99 வயதிலே அப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவே நடந்து கொண்டு இருக்கிற ஆபிரகாம் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் மறுபடியுமாய் அவனுக்கு தரிசனமாகிறார். தேவன் அவனுக்கு தரிசனமாகி 99 ஆபிரகாமோடு கூட பேசுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த சாராள் என்ன செய்கிறா, ஆகாரும் சாராலும் இருவருக்கும் பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும்போது ஆகார் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறா 16:5 தன் கணவராகி ஆபிரகாமை பார்த்து சொல்றா, அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம் மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக, எனக்கும் உனக்கும் நடுநின்று தேவன் நியாயம் தீர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சாரால் சொல்றாங்க. எந்த அளவா இந்த வார்த்தை ஆபிரகாமுடைய இருதயத்தை உடைத்திருக்கும் நினைச்சு பாருங்களேன். என்னோட இந்த பழி உங்க மேல சுமரட்டும், ரெண்டு பேருக்கு இடையில ஆண்டவர் வந்து நியாயம் தீர்க்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு விவாதம், அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து கொண்டு இருந்த அந்த சூழ்நிலையிலே தேவன் 99 வயதில், அதாவது 13 வருடங்கள் கழித்து தேவன் ஆபிரகாமை சந்திக்கிறார். அந்த 13 வருடங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி போயிருக்கும் என்று சொல்லி நினைத்து கூட பார்க்க முடியல. அந்த 13 வருடங்கள் ஒரு வெறுமையை உணர்ந்திருக்கலாம், ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையில் அவர் நடந்து கொண்டிருக்கலாம். இவ்வளோதான் என்னோட வாழ்க்கை, இஸ்மவேல் தான் என்னுடைய சந்ததி என்று சொல்லி அவர் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தை கொடுத்தவர், அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர், 99 வயதிலே ஆபிரகாமை சந்தித்து நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை அவரோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி அமேன் உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் அமேன். அப்பொழுது ஆபிரகாம் அந்த வார்த்தையை கேட்டது. அந்த 13 வருடங்கள் ஒரு வெறுமையான சூழ்நிலையிலும் சந்தேகத்திலும் கேள்விக்குறியிலும் இருந்த ஆபிரகாம் அன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டதும் முகம் குப்புற விழுந்து, தேவனுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து
ஆண்டவரை வணங்கி கொள்கிறான். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை அவன் ரிசீவ் பண்ணி கொள்கிறான். எப்படி அப்படின்னா, நான் உன்னோடே பண்ணுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவே. நான் முதலே உங்ககிட்ட சொன்னேன், ஆபிரகாம் இடத்துல தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை மூன்று விதமாய் நான் பார்க்கிறேன். ஒன்று, ஆபிரகாம் செய்ய வேண்டியது, நீ விட்டு போ. ரெண்டாவது என்ன, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்பது. மூன்றாவதாக ஆண்டவர் சொன்னது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த கடைசியான அந்த ஒரு கட்டத்திற்குள் ஆபிரகாம் வந்ததை நாம் வந்து பார்க்கிறோம். அந்த இடத்துல, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், ஆமென், உன்னை நான் வந்து விசுவாசியாக்குவேன், உன்னை விசுவாச வீரனாக்குவேன். ஆண்டவர் சொல்லலை, திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன், ஆமென், அல்லேலூயா, உன்னை தகப்பனாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இனிமேல் உன்னுடைய பேர் ஆபிரகாம், ஆபிராம் அல்ல, இனி நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். உடனே ஆபிரகாமுக்கு பயங்கர சந்தோஷம், முழங்கால் படிட்டு முகம் குப்புற விழுந்து இதெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டே இருக்கார். ஆண்டவர் சொல்றதே, ஆண்டவர் ஒவ்வொன்றா சொல்றார், உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி, எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். ஆபிரகாமுடைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, ஆமா தேவன் எனக்கு ஒரு சந்ததியை கொடுத்திருக்கார், இஸ்மவேலை கொடுத்திருக்கார், ஓகே தேவன் என்னை இப்படி ஆசீர்வதிக்க போறாரு, அதெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டே இருக்கார். பின்னமா தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒன்று சொல்றாரு, இனி உன்னுடைய வீட்டில் பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி விருத்த சேதனத்தை குறித்து அந்த இடத்துல பேசுறாரு. எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பிறந்த பிள்ளையும் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொன்றா பேசும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சந்தோஷம், 13 வருடமாக இந்த வார்த்தையை நான் கேட்கலையே, தேவன் திரும்பவும் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறாரு. அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது 15வது வசனத்தில் ஒரு ட்விஸ்ட், ஆபிரகாமுக்கு அவன் எதிர்பார்க்காத ஒரு வார்த்தையை அவன் தேவனிடத்திலிருந்து ரிசீவ் பண்ணுறான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15வது வசனத்தில், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் கூப்புற விழுந்து நகைத்து, இவ்வளவு நேரம் சொல்லும் பொழுது அவர் நகைக்கல, ஓகே தேவன் எனக்கு சந்ததியை கொடுத்திருக்கார், அவர் நீ ஆசீர்வதிப்பார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சாராள் மூலமா தான் அவனை ஆசீர்வதிக்க போறேன், சாராள் மூலமாக உனக்கு ஒரு சந்ததியை கொடுக்க போகிறேன், அவ திரளான ஜாதிகளுக்கு தாயாக ஆக போகிறாள். நாமே அது முந்தின வசனத்தில் நம்ம வாசித்தோம், உனக்கு எனக்கு நடுவில் நின்று ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாராகன்னு சாரார் பேசினா. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு ஆபிரகாம்கிட்ட, அந்த சாராள் மூலமாக உனக்கு ஒரு சந்ததியை நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அவள் உடனே நகைக்கிறான், ஆபிரகாம் நகைக்கிறான். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 99 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே. அப்போ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் எதை நம்பி ஆபிரகாம் ரிசீவ் பண்ணார், எதை நம்பி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்? இப்போது அவர் கேட்குறாரு, கேள்வி கேட்குறாரு, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமா, 99 வயதான சாராளுக்கு பிள்ளை பிறக்குமா, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாங்க. இப்போ தெரியுது, அந்த வசனத்தில் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியுதுங்களா, அவர் எதை நம்பிட்டு இருந்தார்னா, இஸ்மவேலை பற்றி கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்ம மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், தேவன் இதைத்தான் செய்ய போகிறாரு, தேவன் இது வழியாக தான் ஆசீர்வதிக்க போகிறாரு. இன்றைக்கி ஆபிரகாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தார். அவர் சொல்றாரு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு சொல்றாரு. என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆதியாகமம் 17:19 நான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவான். ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமா உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி தேவன் அந்த இடத்துல அவன் இடத்துல சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் இஸ்மவேல் ஆசீர்வதிக்க சொல்கிறேன், ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எது என்ன இல்லைன்னு சொல்கிறியோ அது மூலமாக தான் உன்னை நான் ஆசீர்வதிக்கவே போகிறேன், சாரால் மூலமாக தான் உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்குறேன், அவனும் பெருகுவான். 20வது வசனத்தில் வாசிக்கிறேன், இஸ்மவேலுக்காகவும் நீ பண்ணின விண்ணப்பத்தை கேட்குறேன், அவனும் பெருகுவான். ஆனால் நான் வாக்கு பண்ணியிருக்கிறேனே, அதிலிருந்து நான் மாறுவதே இல்லை. சாரால் உனக்கு நிச்சயமாய் ஒரு குமாரனை பெறுவாள். ஆமென். வருகிற வருஷத்தில், 21வது வசனத்தில், வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஆமென். வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே, ஆமென், நான் உன்னோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை, உன்னோடு நான் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு தேவன் பேசி முடித்து
அவர் கிளம்புறாரு. அவர் தேவன் அவன்கிட்ட ஆபிரகாம்கிட்ட பேசி கிளம்புனதுமே ஆபிரகாம் செய்த காரியம் என்ன செய்ய தெரியுமா, அவர் சொன்னது எல்லாத்தையும் அவர் விசுவாசித்தார் என்பதற்கு அடையாளமாய் தேவன் சொன்னபடியே அந்த இடத்துல விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிறார். 99 வயதில் ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்பதற்கு அடையாளமாக, அந்த விசுவாசத்திற்கு அடையாளமாக அவர் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிறார். நெக்ஸ்ட் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், 18 வசனத்தில் ஆபிரகாமை சந்தித்த தேவன் சாராளையும் சந்திக்கிறார். அமேன், அல்லேலூயா. சாராளை தேவன் சந்திக்கிறார். எப்படி என்றால், சாராளிடத்திலும் தேவன் சொல்லுகிறார். 18 வசனத்தில் 18 அதிகாரத்தின் 10 வசனத்தில் இருந்து அந்த காரியங்கள் வருகிறது. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மறை மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தால், ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதியவர்களாய் இருந்தார்கள். ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, ஆபிரகாம் செய்தது போல சாராலும் தன்னுடைய உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். இந்த இடத்துல சாராலும் அதே மாதிரி காரியத்தை செய்கிறாங்க, சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சொல்கிறாங்க, அதாவது வழி அதாவது ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு, நான் கிழவியும் வயது முதிர்ந்தவளுவான, இனி எனக்கு இன்பம் உண்டாகுமோ, இனி எனக்கு பிள்ளை பெருக்குமோ பெறுமோ பெற முடியுமோ. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாரால் நகைத்து, நான் கிழவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். ஆண்டவர் கேட்குறார், சாரால் அப்படி சொல்வானேன்? சாரால் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தார். ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை நீ நகைத்த. ஆமாம், அவனோட ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், நீ நகைத்த, அவனோட ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். நீ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்த? உன்னுடைய கணவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க கர்த்தர்கிட்ட. என்ன ஸ்டேட்மெண்ட் ரெண்டு பேரும் கொடுத்தாங்க அப்படின்னா, ஆபிரகாம் சொல்கிறாரு, 100 வயதானதுக்கு பிள்ளை பிறக்குமோ, 99 வயதானவன் பிள்ளை பெறுவாளோ, அவ்வளோதான் முடிந்தது அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கொடுத்துட்ட ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, சாரால் கொடுக்குறாங்க, எனக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு, இனி எனக்கு பிள்ளை பெற முடியுமோ, என்னுடைய கணவர் முதிர் வயது ஆகிட்டார், இனி எப்படி எங்களுக்கு பிள்ளை உண்டாகும்? ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட்டும் கர்த்தருக்கு முன்பாக போயிடுச்சு. அந்த இடத்துல தேவன் சாராளுக்கு பதில் சொல்லிட்டு போகிறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதிக்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்குறோம். அதுக்கு பிற்பாடு நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். தேவன் சொன்னபடியே குறித்த காலத்திலே சாரால் ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. பாருங்கள், குறித்த காலத்துக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்களா? தேவனுடைய வாக்குத்தத்தம் வந்த பிற்பாடும் நீங்கள் ஒரு காலத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா? ஏன் இன்னும் அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறலை, நான் அநேக பாதைகளை கடந்து இன்னும் போய் கொண்டிருக்கிறேனேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? உங்கள் மேல் வைத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது. அதில் ஒரு மெயினான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருப்பார் இல்லையா, அதை நோக்கி தான் நீங்கள் நடந்து கொண்டிருப்பீங்க. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதை தான் நம்ம வந்து ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 4 அதிகாரத்தில் நான் வாசித்தேன் இல்லையா ஆரம்பத்தில், ரோமர் 4 அதிகாரத்தின் 19 வசனத்தில் நாம் என்ன வாசித்தோம்? ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்தில் ஒரு பலவீனமா, இன்றைக்கு ஆண்டவர் அந்த பலவீனத்தை நம் வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பலவீனமாக இருந்த நம்மை பலவான்களை மாற்றியிருக்கிறதே அந்த விசுவாசம் தான். ஆனால் அந்த விசுவாசத்திலே அநேகருக்குள்ளே பலவீனங்கள் காணப்படுகிறது. ஆபிரகாம் நினைத்தான், தேவன் வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் தான், ஓகே இஸ்மவேல் மூலமாக அதை நிறைவேற்றுவார் என்று இல்லை. ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் எதை வாக்கு கொடுத்தாரோ அதை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனாலும் அவர் சில காரியங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுடைய ஸ்டேட்மெண்ட், சாராளுடைய ஸ்டேட்மெண்ட் அவர் பெற்றுக்கொள்ள அவர் காத்திருந்தது போல, இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கர்த்தர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஆபிரகாம் பலவீனமாக இருந்த தன்னுடைய காரியத்தில் எப்படி பலவீனமாய் மாறினான், விசுவாசத்தின் பலவீனங்களை அவன் எப்படி பலனாய் மாற்றினான்னு சொல்லி நம்ம ரோமர் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 16 வசனத்திலே, நம் எல்லாருக்கும் தகப்பனாகி ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஒருவேளை ஆபிரகாம் தேசத்தை விட்டு புறப்பட்டு போனதும் அவனுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் அன்றைய நாளிலே நிறைவேறி இருந்தால், அவன் விசுவாசத்தோடு வந்தான், தேவன் ஆசீர்வதித்தான், அவன் விசுவாச வீரன்,
அவன் விசுவாசி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் காத்திருந்து, குறித்த காலம் வரை காத்திருந்து, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிதனை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி செத்து போனதையும் அவன் பார்க்காமல், பாருங்க 19 வசனத்தில், அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். இதுதாங்க விசுவாசத்தின் பலன். விசுவாசத்தை மாத்திரம் எண்ணுகிற ஒரு வாழ்க்கை, விசுவாசம் அதாவது வாக்குத்தத்தை மாத்திரம் எண்ணுகிற ஒரு வாழ்க்கை. வாக்குத்தத்தம் வந்த பிற்பாடும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நமக்கு வழியே இல்லாத சூழ்நிலையில அந்த நேரத்துல கூட அந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா. ஹலலூயா. இந்த இடத்துல ஆபிரஹாம் அதை தான் செய்தான். செத்து போனதையும், தன்னுடைய சரீரம் செத்து போனதையும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆபிரஹாமுடைய ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சாராளுடைய ஸ்டேட்மெண்ட், செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போயிருக்கு அதெல்லாம் உங்க மைண்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தை மாத்திர நம்பி, வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று சொல்லி தொடர்ந்து ஓட நீங்க பலன் உள்ளவர்களா இருங்க. இன்னும் உங்களுக்கு இதை விளங்கி கொள்ளும்படி நான் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேன். என்னன்னா, அந்த வார்த்தை இன்னும் நீங்க பர்ஃபெக்டாக விளங்கி கொள்றதுக்கு நான் இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு ஆதாரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மார்க் சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிக்க நான் அந்த வேலையில் விரும்புகிறேன். மார்க் 9 23 வசனத்தில், அந்த இடத்துல இருக்க சம்பவத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். மார்க் 9 23 வசனம், அந்த அதிகாரத்தில் வர ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை, அதாவது ஊமையான ஆவியினால் பிடிக்கப்பட்ட தன்னுடைய மகனை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வர்றார். அப்போ கொண்டு வரும்போது அவர் சொல்கிறாரு இது வந்து சிறு வயது முதல் அவனுக்கு இருக்குது. இது எப்பெல்லாம் அவனுக்குள்ளே வந்து கிரியை செய்தோ அந்த நேரத்தில் அவன் தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், அவன் நுரை தள்ளி விழுகிறான், இந்த மாதிரியான ஒரு காரியம் அவனுக்குள்ளே நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் அவன் வந்து விண்ணப்பம் பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான். விண்ணப்பம் பண்ணி, உங்களால் என்ன செய்யக்கூடுமோ அதை செய்யுங்க தேவனே அப்படின்னு சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுறான். உங்களால் முடிந்தால், உங்களால் எதாகிலும் செய்யக்கூடுமானால், மார்க் 9 வாசிக்கிற, உங்களால் ஏதாவது செய்யக்கூடுமானால் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். மனதுருகி அதை செய்யுங்க அப்படின்னு. அப்போ ஏசு அவனுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்லி சொல்கிறாரு. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்கிறார். நினைத்து பாருங்க, அந்த தகப்பன் விசுவாசம் இருந்ததுனால தான் அந்த மகனை இயேசுக்கிட்ட கொண்டு வந்தான், இயேசு கிறிஸ்துவக்கிட்ட கொண்டு வந்தான். விசுவாசம் இல்லைன்னா அவன் கொண்டு வந்திருக்கவே மாட்டான். அப்போது விசுவாசத்தினால தானே அந்த தகப்பன் மகனை கொண்டு வந்தான். ஆனால் இயேசு பதில் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த இடத்துல தேவன் எந்த விசுவாசத்தை சொல்கிறாரு? அதுக்கு அந்த தகப்பன் என்ன பதில் தெரியுமா சொன்னார்? நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க் 9:24 வசனத்தில், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். விசுவாசத்துக்குள்ளே ஒரு அவிசுவாசமா? விசுவாசத்துக்குள்ளே ஒரு அவிசுவாசமா? இது என்னன்னு தெரியுங்களா? விசுவாசத்தின் பலவீனம். அந்த தகப்பன் விசுவாசிக்கிறான் இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடியும் என்று. ஏன்னா அவன் அந்த காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு குருடருடைய கண்களை திறந்தார், மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், இயேசு இந்த அற்புதத்தை செய்தார், பிசாசுகளை துரத்தினார், முடவர்களை சுகமாக்கினார், சூம்பின கையுடையவர்களை சுகமாக, எல்லாத்தையும் கேட்டிருக்கான். கேட்டுட்டு என்ன செய்தான்? அவன் மகனை கூட்டிகிட்டு வரான். கூட்டிட்டு வந்து இயேசுக்கு முன்பாக வைத்து, எனக்கு உங்களுக்கு நீங்கள் மனதுருகி, உங்களால் ஏதாவது செய்யக்கூடுமா, உங்களால் என்ன செய்ய முடியுமோ என்னோடய மகனுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய மனதில் விசுவாசம் இருக்குது, இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு அவிசுவாசம், என்னென்னா மற்றவர்களுக்கெல்லாம் அவர் செய்தார், பிறவியிலேருந்தே என்னுடைய மகன் இப்படி தான் இருக்கிறான், இவனுக்கு செய்ய முடியுமா. அதனால தான் ஆண்டவர் முதல் முன்பே சொன்னார், அவர் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். அவர் சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. அல்லேலூயா. என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அவன் இருதயத்தில் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் வெளிப்படுத்தி சொன்ன பொழுது தேவன் அந்த மகனை சுகமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற நாம் விசுவாசிகள் தான், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக அவிசுவாசங்கள், பலவீனங்கள், விசுவாசத்திலே பலவீனங்கள். ஒரு எல்லையை நாம் வைத்து அதற்குள்ளே நாம் அடங்கி இருக்கிறோம். நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஆபிரஹாம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் செத்து போனதையும் எண்ணாமல் ரோமர் 4:20 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறும்படியாக தேவன் உங்களை அழைத்து
இருக்கிறார். இனி உங்கள் விசுவாசத்தில் பலவீனம் இருப்பதில்லை, உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டும் என்று உங்களை தேவன் இந்த வேலையிலே அழைக்கிறார். உங்கள் விசுவாசத்தில் என்னென்ன பலவீனங்கள் இருந்தாலும் இந்த வேலையில் அதை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் உங்கள் இருதயத்தை திறந்து தேவனிடத்தில் சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. தேவன் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு, உங்கள் சத்தத்தை கேட்க ஆவலோடு இருக்கிறார். பாருங்க, விசுவாசிகளுக்கு தகப்பனாய் ஆபிரகாம் மாறினான். இன்றைக்கும் தேவன் அநேகருக்கு உங்களை தகப்பனும் தாயுமாக தேவனுக்கு முன்பாக அந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 4:17, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். அந்த வசனம் முடியும் போது தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஆமென். தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் நம் எல்லாருக்கும் தகப்பனானான். எப்படி தகப்பனானான்? குறித்த காலத்துக்கு அந்த தரிசனம் நிறைவேற அவன் காத்திருந்தான். ஆமென். அல்லேலூயா. குறித்த காலம் வரைக்கும் அவன் காத்திருந்து தன்னுடைய விசுவாசத்திலே அவன் ஒவ்வொரு படிகளாக கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். தேவன் அந்த இடத்துல எப்படியாக அவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. அநேகருக்கு நாம் ஜெபிக்கிறோம், அநேகருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை அநேக வருஷங்களாக சுமந்து கொண்டே தான் நாம் நடக்கிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்கிறது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆமே. உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையும் தேவன் மாற்ற முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிற வியாதியையும் தேவன் மாற்ற முடியும். அநேகருக்கு ஊழியம் செய்கிற உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்ற முடியும். உங்கள் வீட்டில் சிலர் பலவீனமாக இருக்கிறாங்களா? உங்கள் வீட்டில் சிலர் அசுத்தாவிகளை பிடித்தவர்களாக இருக்கிறாங்களா? நான் அநேகருக்கு நான் ஜெபிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஆனால் என்னுடைய வீட்டிலேயே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, என் மனதை மடிவாக்குகிற காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு அநேகருக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் அற்புதம் செய்வார். ஆமென். தம்மை ஆராதிக்கிற ஜனங்களுக்கும் அவர் அற்புதம் செய்வார். அநேக குருடர்களின் கண்களை திறக்கிறவர், அநேக செவிடர்களுடைய செவிகளை திறக்கிறவர், முடவர்களை நடக்க செய்கிறவர், அநேக குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை உங்கள் வார்த்தையின் மூலமாக கொடுக்கிறவர். இன்றைக்கு அவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது, உங்களுக்கு சமாதானம். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்க விசுவாசத்தின் பலவீனங்களை தேவன் இந்த நாளிலே நீக்கி போட்டு உங்களை விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. இனி உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் பலவீனம் இல்லை. நீங்க இந்த வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி நான் விரும்புறேன். ஏன்னா நீங்க வாயில அறிக்கை செய்யும் பொழுதுதான் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பூரணமாக நிறைவேறும். ஆமென். நான் இதை பேசி அப்படியே நான் கடந்து போக நான் விரும்பல. நீங்க ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறீங்களா? உங்க இருதயத்துல கை வைத்து, என் விசுவாசத்தில் இனி பலவீனம் இருப்பதில்லை, நான் ஒரு எல்லையை குறித்து அதற்குள் இருப்பதில்லை, இனி நான் போராடுவதில்லை, தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற வல்லவர். நீங்க ஒன்று சொல்லுங்க, செத்து போனதையும் இனி நான் எண்ணுவதில்லை, என் வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போய் கிடக்கிறதோ அதை நான் எண்ணுவதில்லை, ஏனென்றால் மரித்தவைகளை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக என் வீடை தேடி வந்திருக்கிறார். ஆமென். உங்கள் இருதயத்தை தேடி தேவன் வந்திருக்கிறார். இன்னைக்கு ஊழியம் செய்கிற உங்களுடைய குடும்பத்தில், விசுவாசிக்கிற உங்களுடைய குடும்பத்தில் தேவன் பலத்த காரியங்களை, இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் தேவன் செய்ய போகிறார். நீங்கள் அநேகருக்கு சாட்சிகளாக இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் துர்சாட்சி ஏற்பட விடுவாரா? நிச்சயமா விடவே மாட்டார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வருகிறது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீங்க சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நீங்க சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். நான் பிரசங்கிக்கிற இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். என் மூலமாய் அற்புதம் செய்கிறவரை நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. நீ சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அநேகருக்கு முன்பாக அந்த தகப்பன் வெக்கப்படலை. அவர் சொன்னார், என் விசுவாசம், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஆமே. அவனுடைய வேண்டுதலை கேட்க தான் தேவன் அந்த வார்த்தையை அவனுக்கு சொன்னார், உன் விசுவாசத்தின்படி. ஆமென். அல்லேலூயா. நீ விசுவாசிக்க கூடுமானால், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் விசுவாசிக்கிறீங்க இல்லையா? இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எந்த மகனுக்காக, எந்த மகளுக்காக, வாலிப பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுவார். உங்கள் வீட்டில் வியாதியாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஊழியம் செய்ய முடியலையே, என்னால் ஜெபிக்க முடியலையே, பலவீனங்களில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்காக தான் தேவன் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. உங்கள் விசுவாசத்தின் பலவீனங்களை நீக்கி போடுங்க. பரிசுத்த ஆவியான தெய்வம் உங்களை நிரப்புவாராக, உங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுவாராக, ஊழியம் செய்கிற உங்களை மகிமையான சாட்சிகளாய் நிறுத்துவாராக. ஆமென். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். நாளைய நாளிலும் விசுவாசத்தை குறித்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுத்த ஒரு கட்டத்திற்குள்ள விசுவாசத்தின் ஒரு அடுத்த படியை நாம் வந்து தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தால் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களுக்கு அறிமுகமான நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.